பெரும்பாலும் பச்சை சாக தான் போடுவாங்க. இது தண்டு சத்து போல தண்டு தான் வச்சிருக்கு. இது நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாரு. கொஞ்சம் பெருசாகும். இதுதான் கிழங்கு. இது ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கான வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு விவசாயம்ன்ற ஒரு விவசாயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் சானந்தல் கிராமத்தில் வந்து விவசாயத்தை வந்து லாபகரமான முறையில் செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய திரு துரை அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க, இது எப்படி பயிர் பண்ணுறது, ஆரம்பத்திலிருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணால் நமக்கு வந்து இதை வந்து லாபகரமாக கொண்டு போகலாம் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் துரை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் பா. இப்போ என்னென்ன விவசாயம் வந்து இப்போ உங்களோட லேண்டில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? இப்போ நான் வந்து சேப்பங்கிழங்கு, நெல் வந்து ஆத்தூர் கிஜிலி சம்பா இயற்கை விவசாயத்தில் அது பண்ணியிருக்கேன். சரிங்க. முள்ளங்கி காய்கறி முள்ளங்கி பண்ணுறோம்பா. இது மூணு இப்போ இன்றைக்கி நிலமையில் எங்கள் இருக்குது. சரிங்க. இப்போது சேப்பங்கிழங்கு வந்து பயிர் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே. ஆமாம். இப்போ சேப்பங்கிழங்கு வந்து எப்படி வந்து பயிர் பண்ணுறது, ஆரம்பத்திலேருந்து அறுவடை வரைக்கும் விற்பனைக்கு கொண்டு போகிற வரைக்கும் அதை வந்து எப்படி பராமரிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதாவது இப்போ எங்களுது வந்து புஞ்சையில் நஞ்ச நிலம், நீர் வடியக்கூடிய பகுதி, நீர் வடியது இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து முதல்ல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5 டன்னு தொழு உரம் போட்டுருந்தோம். தொழு உரம் போட்டு நல்லா ஒரு 5 சால் நல்லா குழு கல்டிவேட்டர் நல்லா ஓட்டிட்டோம்னா, ஓட்டிட்டு அப்புறம் ரோட்டோவேட்டரில் நல்லா மட்டம் பட்டிட்டு கால் ஓட்டிடணும். பாரு 2 அடிக்கு ஒரு பாரு, பார் ஓட்டி 10 இன்ச்சுக்கு ஒரு செடி வர மாதிரி நடவு போடணும். இப்போ சேப்பங்கிழங்கு வந்து விதை மூலயமா நடவு பண்றீங்களா? இல்லை விதை கிழங்கு தான்ப்பா. ஒரு ஏக்கருக்கு வந்து 650 கிலோ இருந்து 700 கிலோ வரைக்கும் தேவைப்படும். ஒரு ஏக்கருக்கு மூட்டையா சொன்னா 10 மூட்டை ஒரு ஏக்கருக்கு. கிலோ எவ்வளவு ஆகுது கிழங்கு? அது வந்து அந்த மார்க்கெட் என்ன சீசன் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இன்னைக்கு வந்து 35 ரூபா 40 ரூபா போகுது இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னு வந்தா உங்களுக்கு வந்து 3000 ரூபா 3500 ரூபா கிடைக்கும். இப்போ நார்மல் கிழங்கு நார்மல் தான். விதைக்கிழங்குன்னு தனியான விதைக்கிழங்கு வந்து 6 மாதம் வச்சு யூஸ் பண்ணணும்பா. 6 மாதம் அறுவடை, 6 மாதம் கிழங்கு முத்திருக்கணும். முத்தின பிறகு அவர் எடுத்து அதை வந்து, அதாவது சொல்லுதுன்னா விதை உறக்க காலம்னு ஒரு டைம் இருக்குது எல்லா பயிருக்கும். ஏன் இதுக்கு நான் கேட்குறேன்னா, இப்போது வந்து நெல்லெல்லாம் நம்ம நடவு பண்ணுறப்போ விதை நெல்லுன்னு சொல்லிட்டு மருந்து கடையெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். ஆமாம். நம்ம நார்மலாக கொடுக்குற நெல்லை விட அந்த நெல்லோட விலை வந்து ஜாஸ்தியாக விற்கிறாங்க. ஆமாம். அதை பொறுத்து தான் நான் கேட்டேன் இதுக்கு. அதுதான்ப்பா, இது வந்து இப்போ நான் மண்டிக்கு வெட்டணும்னு சொன்னால் ஒரு 10 நாள் முன்னாடி வெட்டிடுவான். இப்போ நான் விதைக்குன்னு சொல்லும் போது விதைக்கு ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா விட்டு முத்தை விட்டு அதை வெட்டி நயலில் உணர்த்தணும். அது விதை ஒர்க்கம் எல்லாத்துக்குமே, நெல்லுக்கும் விதை ஒர்க்கம் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது 3 மாசம். இது வந்து ஒரு 60 நாள் 70 நாள் நல்லா நீங்க வச்சிருந்தீங்கன்னா நயல் அப்புறம் எடுத்து நடவு போட சரியா இருக்கும். நீங்க வாங்கி போயிட்டு அப்படியே நட முடியாது, எவ்வளவு மூத்தி இருந்தாலும் சரி பிஞ்சா இருந்தாலும் சரி. அதை வந்து விதை ஒர்க்க காலத்தை எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு குயிக்கா வரும், ஒப்பா வரும். இல்லைன்னு சொன்னா முன்ன பின்ன வரும். ஒரு செடி வளர்ந்துருக்கும், ஒரு செடி இதோ இதை பார்ப்பா. உதாரணத்துக்கு இந்த ஒர்க்கு, இது வந்து இது எவ்வளவு உயரத்துல இருக்கு. ஆமா. இதே இந்த செடி வந்து பாரு எவ்வளோ இதுவாக இருக்குது. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, அந்த விதை உரக்கம் சரியாக வராமல் தான் காரணம். ஓ ஓ. கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்கும்? கிழங்கு வந்துப்பா இது வந்து ரகம் பிரிக்கும் போது வந்து அங்கே வால் நீக்கிடுவாங்க, பொடி நீக்கிடுவாங்க. இது தரமானதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னே வந்து இந்த அடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம என்னெல்லாம் நடத்தலாம், இப்போ அடிக்கிழங்கு நடுறாங்க. இப்போ அது வந்து குயிக்காக அறுவடைக்கு வரும். இப்போ 180 நாள் மொத்தம் அறுவடைக்கு இந்த சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு இது வந்து ஒரு 30 நாள் கூட முன்னாடி வந்துடும். ஓ, அடிக்கிழங்கு நட்டா? அடிக்கிழங்கு நட்டா முட்டைக்கிழங்கு சொல்லுவாங்க. முன்னாடி வந்துடும். ஈல்டுக்கு வந்து தரமான கிழங்கு வைக்கும். இது மகசூல் கொஞ்சம் குறையும். அது வந்து இது 8 டன் வந்துனா அது வந்து 8 டன் வரும், 9 டன் வரும். அடிக்கிழங்குல பண்ணுறது, அடிக்கிழங்குல பண்ணும்போது குறையும், கிழக்கிழங்குல பண்ணும்போது கூடும். கூடும். ஓ, ரைட். நாள் கூடும் அதே போல். இப்போ ஒரு கிழங்கோட வெயிட் எவ்வளோ வரும் இது? ஒரு கிழங்கோட வெயிட் வந்து 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரும். அவ்வளோதான். 50 லேருந்து 75 கிராம் கிட்டத்தட்ட ஒரு உருளைக்கிழங்கு சைஸ். அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதை விட கம்மியாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு வேற, இது வேறோட. சரி சரி சரி. களை பராமரிப்பு என்ன பண்றீங்க? அது 5 டன்னு போட்டு உழவு போட்டுட்டீங்கன்னா, உழவு போட்டு பார் போட்டு நட்டுட்டு நீங்கள் 15 நாளில் இயற்கையாக பண்ணுறது ஆள் வச்சு விட்டீங்க. செயற்கை பண்ணும்போது களை கொல்லி தெளிச்சிடும்னா மொத்த பொசிக்கிடும். அப்புறம் 30 நாள் திரும்பி ஒரு களை வரும்போது நீங்கள் கை களை தான் வெட்டி ஆகணும். ஏன்னா அது கூட செடி வந்துடும். ரைட் ரைட். அது வந்துட்டு பிறகு அதுலேருந்து ஒரு திரும்ப ஒரு களை வரும் ஒரு 45 நாளுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த களை எடுத்துகிட்டு உரம் வந்து டிஏபியோ இல்லை யூரியாவோ கலந்து போட்டிங்கன்னா செடி வரும். அதுலேருந்து 60 நாள் வந்து கால் மாற்றுவாங்க. கால் மாற்றுவாங்க சொல்கிறதுனா அந்த
செடி ஓரம் மண் அணைப்பாங்க, உரம் போட்டு ஓ மண்ணு கட்டி விடுவாங்க, நல்லா மண் கட்டி பார் கட்டுவாங்க. ரைட் 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 ரைட். அது மண் அணைப்பாங்க, மண் அணைக்கிறது காலில் எடுத்து போட சொல்லுவாங்க, இல்லை மண் அணைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஊருக்கு ஊருக்கு மாறு போட. ரைட் ரைட். அது எடுத்து போடும்போது அப்போ நீங்கள் வந்து பொட்டாசோ குர்ணைங்க இதை டிஏபி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் போடலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்கள் போடுறது வந்து ஒரு ஏக்கருக்கு மூணு டைமா பிரிச்சு போடுவோம். முதல் கால் மாத்தும் போது மூணு மூட்டை போட்டுருவோம், ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 150 கிலோ உரம் போடணும். ஆ போட்டுருவோம். அதுல இருந்து 22 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள திரும்ப ஒரு 150 கிலோ போடுவோம், மூணு மூட்டை. அதுல இருந்து அறுவடைக்கு வரும்போது அப்ப வந்து இந்த ரெண்டு டைம் வந்து டிஏபியோ இல்ல 10-26 போடுவோம், 10-20-13 இது போடுவோம். லாஸ்ட் உரம்னு சொல்றது வந்து 5வது மாசத்துல போடுவோம், அது வந்து 10-26 காம்ப்ளெக்ஸ் உரம் போடுவோம், அது பொட்டாசு கலந்த உரம். இவ்வளவுதான் நாங்கள் போறது 8-9 மூட்டைக்குள்ளதான் போடுவோம் ஒரு ஏக்கருக்கு. சில மண்ணு தரம் குறைவாங்கிறது கொஞ்சம் ஒரு மூட்டை கூட போடுவாங்க, சில மண்ணு தரமா இருந்தால் ஒரு மூட்டை குறைச்சி போடலாம். எங்களது வந்து இன்னும் கேட்டால் நான் சொல்றதை விட கொஞ்சம் குறைவாக தான் போடுறேன், ஏன்னா எங்களது வந்து இயற்கையாக நான் பண்ணும்போது நான் ஒரு சில நேரத்தில் எனக்கு அதிகமாக வந்துருந்தது கம்மியாக போடுவேன். நான் வந்து தொழு உரம் நிறைய போடுவேன், 5-6 சேர்த்து போடுவேன். இயற்கையாக பண்ணும்போது உனக்கு வந்து செலவு கூடும், குறையும், மகசூலும் குறையும். ஆனால் ரேட்டு வந்து நம்ம மார்க்கெட் இன்னும் சரியாக வரல அதுங்க. நம்ம சரியாக வந்துச்சுன்னா அது நம்ம ஓகே ஆகிடும். நான் நெல் மட்டும் இன்ன வரைக்கும் இயற்கையாக தான் பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து உரம் போடுறதில்லை, எதுவும் பண்ணதில்லை. இதுக்கு வந்து உரம் போடுறேன். இப்போ இந்த மார்க்கெட் இங்கே நம்ம ஊரில் இருக்க, அது வெளியூர் வெளியூர் தான்ப்பா வியாபாரி வராங்க. வியாபாரி வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க திருச்சியோ அவங்க வந்து எங்கே மார்க்கெட்டு கூட இருக்கோ அங்கே அனுப்புகிறாங்க. ரைட் ரைட். கோயம்பேட்டுக்கு அனுப்புறாங்க, இல்லை சத்திரம் அதான் திருச்சி பஸ் ஸ்டாண்டு, இல்லை மதுரை. இப்போ நம்ம போகுது, இப்போ நம்ம டைரெக்டாக இதை சேல் பண்ணால் சேல் பண்ணலாமா? இது சேல் பண்ணலாம்ப்பா. அந்த வியாபாரிங்க வந்து நம்ம அந்தளவுக்கு போய் பாய்க்கணும், நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து நம்மளால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆமாம். அவங்க வந்து தொடர்ச்சியாக அனுப்பும்போது அவங்களுக்கு அவங்க கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க, வித்துறாங்க. நம்ம எடுத்துன்னு போகும்போது முதல்ல எடுத்துன்னு போகும்போது ஒரு மூட்டையை ரேட் போட்டுருவாங்க, அது விற்க நாலு நாள் நான் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நம்ம வந்துட்டோம்னா அவர் என்ன வர அந்த மூட்டை தாங்க இதாக வித்துச்சு, அதுக்கடுத்து வந்து கம்மியாக இதாங்க விற்கல அப்படின்னு சொல்லிடுவார் நமக்கு, அது சரி வராது இல்லையா. அதனால நம்ம வியாபாரிகிட்ட தோட்டத்திலே வந்து அவங்க எடுத்துப்பாங்க, ரேட்டு பேசி கொடுத்தோன்னா அந்த வந்து நல்ல தரமான கைங்க ஒரு ரேட்டும் பூடி கைங்க ஒரு ரேட்டும் எடுத்துப்பாங்க. இது ரெண்டு ரகமாக பிரித்து அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. சரி, இந்த கிழங்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இது இது வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா, ஆனால் நாங்கள் எனக்கு அது அந்தளவுக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் நாங்கள் வியாபாரம் பண்ணுறதால எடுத்து கொடுத்தா சரி. இது வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வரத்து குழம்பு கார குழம்புன்னு அதுக்கு போட்டுக்கிறாங்க. கேரளாவில் வந்து ஏதோ ஏதோ மாவாக யூஸ் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்க, அது வியாபாரிகளுக்கு தாங்க அது முழு உரம் தெரியும். சரிங்க சரிங்க. நமக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சது. அதெல்லாம் இதில் ரகம் வந்து ரெண்டு ரகமாக இருக்குது, பச்சை சேம்பன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து வயலட் கலரில் ப்ளூ லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும். ரெண்டு ரகம் இருக்குதுப்பா, நான் ரெண்டு ரகமும் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக போகிறதால ஒரு மாதம் ரெண்டு மாதம் இடைவெளி இந்த தோட்டத்தில் ஒரு ஏக்கர் வந்து அது மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு டைமில் விலை விற்க, ஒரு டைம் விலை விற்காது. அதை நம்ம சரி கட்டணுன்றதுக்காக ஒரே டைமே நான் போகிறது கிடையாது, விடுறதும் கிடையாது. இது அதாவது ஒரு வருஷத்துக்கு நாலு கிராப் இல்லை அஞ்சு கிராப் எடுக்கிறேன், 5-6 அப்படி எடுக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4-4.5 வரைக்கும் இது அறுவடை. அதாவது நான் இது வந்து நீங்கள் முட்டைக்காய் போட்டீங்கன்னா 5-6 5-6 எடுத்துக்கலாம். நீங்கள் கிழக்கு போட்டீங்கன்னா 6 கண்டிப்பாக ஆகணும், அப்போ தான் அந்த நீங்கள் கிடைக்கிற ஈல்டு கிடைக்கலாம். ஆனால் அறுவடை முடிக்கணும்னா நல்லா தரமாக வந்துச்சுன்னா 5-5 எடுத்துக்கலாம், கொஞ்சம் குறையும். ரைட் ரைட் ரைட். அப்போ கரெக்டாக வந்து அறுவடை எடுக்கிறதுக்கு 6 ஆமாம், 150-180 நாளுக்குள்ளே. சரிங்கண்ணா, சரி சரி, இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இதில் வருமானம் வருது இதில் சேப்பங்கிழங்குல? சேப்பங்கிழங்கப்பா அது வந்து மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து இருக்குதுப்பா. இன்றைக்கி வந்து நார்மலாக ஒரு 100 மூட்டைன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி 100 மூட்டை விலையும் குறைஞ்சபட்சம் 100 கிலோ வருது. ஒரு 100 மூட்டைனாவே 6.5 வச்சிங்களேன், 6.5 இன்றைக்கி ரேட்டுக்கு 35,000 ஒரு கிலோ. அப்போ நீ கணக்கு பண்ணால் 2 லட்சம் கிடைக்கும். ஆமாம், தாராளமாக. 6-3 அது நான் செலவு வந்து ஒரு 80,000 ஆகிடும், மீதி 120,000 எனக்கு நிற்கும். 1,00,000 செலவாகும் அதில், 80,000 குறைஞ்சபட்சம் ஆகும். இப்போ செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா விதைக்கிழங்குக்கு மருந்து, முதல்ல தொழு உரம்ப்பா. தொழு உரம் வந்து இப்போ 2,500 ஆகுது ஒரு இதுக்கு. அதில் வந்து நான் 15,000 தொழு உரத்துக்கு செலவு பண்ணுறேன். விதை வந்து இன்னைக்கு 3,000-3,500 அது 10 மூட்டை, அது 35,000 ஆயிடுது. உங்களுக்கு இதுவே வந்து உனக்கு எவ்வளோ ஆயிடுது, இதுவே உனக்கு 45,000 ஆயிடுது. ஆமாம். அந்த உழவு வேலை இருக்கு, நல்லா தளமா விடணும் உழவு. உர செலவு வந்து ஒரு 15,000 ஆகும். அப்புறம் ஆள் கூலி களை வெட்டுறதுக்கு வந்து ஒரு 10,000 குறைஞ்சபட்சம் ஆகும். மருந்து செலவு வந்து அதாவது மழை டைம்ல வந்து மருந்து வந்து இது நோய் வர்றது வந்து ரெண்டு வகையா வரும்பா. ஒன்னு தண்டைகள் நோயின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்னொன்னு வாடல் நோயின்னு சொல்லுவாங்க.
இது இது ரெண்டும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு செலவாகும். புழு வந்து பியூர் டைம் தான் வரும், புழு அவ்வளோவா பாதிப்படாது. அதுக்கு வந்து நார்மலாக பவர் கம்மியாக போட்டு அடித்தா போதுமா அந்த ரைட் 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 அதுக்கு ஒன்றும் ரொம்ப செலவாகாது. ஆனால் இந்த நோய் மழை டைமில் இது கொஞ்சம் பாதிக்கும். ரைட் ரைட் அந்த டைம் அப்போ தான் வடிகால் மண் தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி நிச்சுன்னா வேற அழகிடும், வேற அழகில் வரும். கயங்கா இருக்காது, வேற அழகில் தான் வரும். வேற அழகில் வந்தோடனே செடியோட தரம் குறைஞ்சி போயிடும். அப்போ கயங்கு பூரா பொடியாக போயிடும், தரமாக வராமல். ரைட் 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 இப்போ வந்து ஒரு ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணோம் அப்படின்னா சேப்பங்கிழங்கு தாராளமாக 1-1.5 வரைக்கும் லாபம் கிடைக்கும். அதாவது நான் நல்ல விலை வைக்கும் போது பா 2.5 லட்சம் வரைக்கும் வரும். நம்ம 1 லட்சம் செலவு வச்சுனா 1.5 லட்சம் கண்டிப்பாக நிற்கும். 1.5 லட்சம் லாபம் கிடைக்கும் நிற்கும். ஆனால் கரெக்டாக பராமரிக்கணும்னு சொன்னால் நம்ம பண்ண 1 லட்சம் போயிடும். நம்ம மெயின்டைன் சரியாக பண்ணலை, சரியாக அந்த தண்ணி அதை வந்து தண்ணி வாடாமல் பார்த்துக்கணும், தண்ணி நிற்காம பார்த்துக்கணும். ரைட் 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 தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியே காமிச்சு நிற்கக்கூடாது. தண்ணி இல்லைன்ட்டு வாடகை விடக்கூடாது, வாடாமல் அப்படியே கரெக்டாக பார்த்துட்டா. நம்ம தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கட்டணும் இதுக்கு? இது வந்து இப்போ அந்த ஈரம் காயாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான். இவ்வளோ நாளும் சொல்ல தேவை. ரைட் ரைட் ஒரு சில மண் 2 நாளில் தண்ணி மேல் ஈரம் காயாது. ஆமாம், ஒரு சில மண் டெய்லி காஞ்சிரும். ரைட் 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 அதனால் வந்து 1-1.5 கட்டலாம். அந்த முதல்ல வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி காமிச்சா போதுமானது. நடவு போட்டதுலேருந்து 1 மாதம் வரைக்கும் 1 வாரத்துக்கு ஒரு தண்ணி காமிச்சா போதுமானது. செடி வரும்போது அப்புறம் 3 நாளைக்கு ஒரு தண்ணியாக 4 நாளைக்கு ஒரு தண்ணி காமிக்கலாம். அந்த கால் மாதத்துலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து கம்பல்சரி 1-1.5 இறைக்கணும். இறைச்சா ஏன்னா அந்த அப்போ வந்து இலை நிறைய வரும்போது தண்ணி தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் இறைக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் செடி அப்படியே வாடி போயிடும். வாடிச்சுன்னா அப்புறம் 2வது இயந்திருக்காது. அதில் உனக்கு சரியான பொருளாதாரம் ஏற்பேந்துடும். அப்போ கரெக்டான ஈரப்பதத்திலே கொண்டு வரணும். கொண்டு வரணும், அதாவது குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி. குழந்தை எப்போ இதாக பால் கொடுக்குறமோ அது மாதிரி இது வதங்கினா தண்ணி இறைக்கணும். ரைட் 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 நான் இன்றைக்கி தான் இறைக்கணும், நாளைக்கெலாம் இறைக்கணும் கிடையாது. குழந்தைய பார்த்துருக்கிறது தான் இது. சரிங்க சரி. இப்போது சேப்பங்கிழங்கு பயிர் பண்ணுறோம்ல ஐயா. ஆமாம். இப்போது எவ்வளோ உயரம் வரைக்கும் அது வளரும்? அது அது 5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் வளரும். வரும்மா அதான் உங்கள் ஒசரத்துக்கு வளருமா அது? நான் உள்ளே போனால் தெரியாத அளவுக்கு வளரும். ஓஹோ. எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு கயங்கோட தரம் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போது இந்த செடி வந்து இது வந்து 40 நாள் செடி. இது 40 நாள் செடிங்களா? இது 40 நாள் செடி. இது இது வந்து முட்டைக்காய்களை செஞ்சது. இது 40 நாள் செடி. இது இன்னும் 4 வகை இருக்குது, நான் காமிக்கிறேன். ஓகேங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து 25 நாள் இருக்குது, 40 நாள் இருக்குது, 100 நாள் இருக்குது, அறுவடைக்கு தயாரான தோட்டமாக இருக்குது. ஓஹோ. 4 வகையாக இருக்குது இப்போ. அப்போ கண்டினியூஸாக கிராப் பண்ணுறீங்க? ஆமாம், கண்டினியூஸாக. இப்போ ஒன்று அறுவடை பண்ணி 1 மாதம் தான் ஆகுது. அறுவடை பண்ணி சரிங்க, பார்க்கலாம் வாங்க தோட்டத்துக்கு. ஒரு மாசம் செடிங்களா? இது 30 நாள் செடி. இதுல வந்து புழு தாக்கம் இருக்கு பாருப்பா. இதுதான் புழு தாக்கம். இந்த புழு தான் இதை பாதிக்கும் அதிகபட்சம். பச்சையும் சுரன்ற புழு இது. இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பவராக மருந்து அடிக்க தேவையில்லை. மோனோகோட்ட பஸ்ஸோ இல்லை எக்காலசோ சொன்னால் போதும். ஒரு 20 லிட்டருக்கான ஒரு லிட்டருக்கு 1 மில்லி போட்டு அடித்தா போதுமானது. ஓகே. அவ்வளோதான், அதிகமாக அடிச்சுன்னா நீங்கள் தீச்சில் வந்துடும். மெல்லிய இலை இது. புழுன்னு பார்த்தா அது மட்டும்தான் இதில் பாதிக்கும்னு பார்த்தா? ஆமாம், அதுதான். இலை தின்ற புழு மட்டும்தான் இதில் பாதிக்கும். பச்சையத்தை சொண்டி சாப்பிடும். அது சாப்பிட்டோன்னா அந்த இலை வந்து அப்படியே லாஸ்ட்டாக காஞ்சி போயிடும். அது நான் உங்களுக்கு பெரிய செடியில் காமிக்கிறேன் காஞ்சி போடுறத. ஓகே. இது இளஞ்செடி, இது இப்போ தான் அறுவடை இருக்குது. சரிங்களா? சரி. நான் வந்து ஒரு செடி வந்துன்னா ஒரு 20% பாதித்தா மட்டும்தான் மருந்து அடிப்பேன். எடுத்த உடனே அடிச்சிடக்கூடாது எல்லாத்தையுமே. ஏன்னா நன்மை செய்ய இருக்க பூச்சியும் இருக்கும். ஆமாம் ஆமாம். நம்ம ஒரு புழு பார்த்த உடனே எடுத்த உடனே எல்லாத்துக்கும் மருந்து அடிச்சக்கூடாது. ஒரு 20% மேலே பாதிப்பு போது நான் மட்டும்தான் மருந்து அடிக்க போகணும். கையை மீறி போகுதுன்ற பட்சத்தில் எடுத்த உடனே எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒரு சில இதில் இயற்கையாகவே அதை பாதிக்கிறது, அது இயற்கையாகவே வளரக்கூடிய சக்தி இருக்குது. ரைட் ரைட். அதுக்கு எதிர்ப்புழு இருக்கும், அதை நம்ம வந்து எடுத்த உடனே அழிச்சக்கூடாது. 20% தாண்டும் போது மட்டும்தான் பாதிப்பு, நம்ம அது மருந்து அடிக்கணும். நல்லது சார். இது இதை வந்து பஞ்சகாவியா, இதை நான் இயற்கை முறையில் செய்யும்போது பஞ்சகாவியாகவும் இது யூஸ் பண்ணுவான். பஞ்சகாவியான தெளிப்புக்குங்களா? ஆ, மேல இலவையாக தெளிப்பு தான். பஞ்சகாவியாக பண்ணும்போது உனக்கு வந்து இந்த புழுவோட தாக்கம் இருக்காது. அப்போ நீங்கள் மருந்து அடிக்க தேவையில்ல. இயற்கையாக பண்ணிங்கன்னா நீங்கள் பஞ்சகாவியாக அடித்தா போதுமானது. ஓ, அதை வந்து அப்படியே உணவு எடுத்துக்க முடியாமல் அப்படியே இதுவாகிடும். இனவிருத்தி செய்யாது. ரைட் ரைட். அப்படியே அழிஞ்சு போயிடும், பரவாது. சரிங்க. நீங்கள் இயற்கையாக பண்ணுறவங்க அதை பண்ணிக்கலாம். நீங்கள் மருந்து தெளிக்கணும்னு அவசியம் இல்லாது. அது ஒரு இலை காஞ்சி இருக்காது. இப்போ காமிக்கலாம். இதான் அந்த பச்சையை சுரண்டி சாப்பிட்டுருச்சுன்னா அந்த இலை இந்த மாதிரி காஞ்சி போயிடும்.
இப்போ இது வந்து இந்த இந்த தோட்டத்தில் வந்து இப்போ 10% தான் பாதிப்பு இருக்குது. நான் இது வரைக்கும் இன்னும் எதுவும் மருந்து தெளிக்கலை. இது சரிங்க. நான் இது இதுக்கு மேலே இதான இதே பார்த்தா இது இருந்தான செடியில் இல்லை பாருங்க. இப்போ மழை வந்தவொடனே இது வந்து அப்படியே பாதிப்பு இல்லாமல் செடியை அது புழு அழிஞ்சிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு சில இடத்துல இருக்குது. இதுக்கு மேற்கொண்டு இருந்தால் நான் பஞ்சகாவியா தெளிக்கலாம் இருக்கேன், இல்லைன்னா அது இப்போ தேவையில்லை. அப்படி மீறி போகும்போது தெளிச்சிடணும் மருந்தடிச்ச போது. இது நம்மளது வந்து பாரம்பரிய ரக மாடு. என்ன ரக மாடுனா இது? இது துறிஞ்சல் மாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பிரத்யேகமான மாடு இது. ஓ, நான் நாட்டு மாடு தான் ரெண்டு வளர்க்குறேன். நான் எங்கள் வீட்டில் அது குழந்த மாதிரிங்க, ரெண்டும் புள்ள மாதிரி. வேலையே அதிகம் வாங்குறதில்ல, வேலை செய்யாமலே வேலை செய்யாமல் இருக்கும். அது கண்ணுக்குட்டி தான் இருக்குது, பார் பாரம்பரியமாக இருக்கும். இப்போ சேப்பங்கடுக்கு பார் போகிறதுலாம் இந்த மாட்டில் தான் போடுவோம். இதுலேயும் போடுவோம். இது வந்து இன்னும் அந்தளவுக்கு வேலையை முழுசும் செய்யலை. என்ன சொல்கிறேன்னா, ஒரு 20 சென்ட் தான் ஓட்டும் ஒரு நாளைக்கு. ஏன்னா மாடு கரவல் மாடுன்றதெல்லாம் அந்த நேரத்தில் நான் ரொம்ப வேலை வாங்கத்தில்லை. இது கண்ணுக்குட்டி இப்போ தான் 15 நாள் கண்ணுக்குட்டி. 15 நாள் கண்ணுக்குட்டி? ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்குது. 14 நாள் கண்ணுக்குட்டி தான். நாங்கள் பால் கறக்கத்திலேயே இயற்கையாக கண்ணுக்குட்டி விட்டுருவோம். நாங்கள் வந்து செல்லப்புள்ள மாதிரி வளரும். 15 நாள்ன்றது நம்பவே முடியலண்ணா. 15 நாள் தான் பார்க்கும். கிடா கண்ணுக்குட்டி. ஆமாம், இது நம்ம இந்த மாடு வந்து நம்ம மாவட்டத்துக்கே ஃபேமஸ். மாட்டோட சிறப்பு என்னன்னா, தீவன செலவு கம்மி. நம்ம வீட்டில் இருக்கிறத போட்டால் போதும், நாங்கள் எதுவும் வாங்கி போகிறதில்ல. வீட்டில் இருக்கும் அதே போதும். அதே போல் வந்து நம்ம வீட்டில் பழகிட்டோம்னா சின்ன பிள்ளைங்க கூட பிடிக்கலாம். ஆனால் நீ பழகலன்னா வேற ஆளுங்க வந்தால் வெளியே அதை தொட முடியாது. தொட முடியாது, அதான் நான் வந்ததுக்கு பார்க்குது. தொட முடியாது நீங்கள். ஆனால் இதே நீ பழகிட்டேன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்க கூட பிடிச்சிட்டு போகலாம். இன்னுமே பண்ணாது, ஆனால் வெளியாளுங்க வந்து அதை தொட முடியாது. தொட முடியாது அந்தளவுக்கு. அது எச்சரிக்கை உணவோடு இருக்கும் மாடு. சரிங்க, பாரம்பரியமாக இருக்குது. நான் இப்போ ஒரு 5 வருஷமாக இதை வச்சுருக்கேன். நீங்கள் வாங்கிட்டு வந்தது தானே இது? இது வாங்கிட்டு வந்தது தான், சந்தையில் வாங்கிட்டு வந்தது தான். இப்போ 5 வருஷமாக வச்சுட்ருக்கேன். நல்லது நல்லது. நம்ம விதைக்கங்க, விதைக்கங்க. இது வருது இல்லையா, இது வந்து கரெக்டாக 60 நாள் ஆனது. இப்போ இந்த முகத்தை இதை நம்ம வச்சோம்னா இதை பாருங்க, இந்த செடி இது இங்கே ஒன்று வச்சுட்டா இதுலேருந்து கரெக்டாக 10 இன்ச்சு 2 இன்ச்சு ஆயத்துக்கு வச்சுட்டா போதும். இதே மாதிரி தான் வேணும். இது வந்து நம்ம சேலுக்கும் இதே கிழங்கு தான் போகுது. சேலுக்கு போனால் நம்ம இந்த மாதிரி வர தேவையில்ல, பச்சை வராமல் பச்சை வராமல் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்கணும், அது வெட்ட உடனே கொடுத்துட போகிறோம். இது வந்து விதை உறக்கம் வச்சு 60 நாள் வச்சுருக்காங்க. இது வந்து புழுவம் அதை வந்துச்சு பாருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது இப்போ வச்ச உடனே உனக்கு 15 நாளில் செடி மேலே வந்துடும். 15 நாளில் வந்துச்சுன்னா உனக்கு இந்த 1 மாதத்தில் இவ்வளோ பெருசாக ஆகிடும். இது வந்து நம்ம தரமாக 2 தரம் பிரிப்பாங்க. இது வந்து தரமான கிழங்குங்க. இதுலேயே வந்து இதில் கைக்கிற கைங்க தோறுக்கு பார்ப்போம். இது இதில் கைச்சு இது பொடியாக போடுவாங்க. இது ஒரு ரேட் போகும், அது ஒரு ரேட் போகும். இப்போ இதையும் சேல் பண்ணிடலாமா? அப்போ இதுவும் சேல் தான். வேஸ்ட்னு எதுவும் இல்லை, வேஸ்ட் எதுவுமே கிடையாது. உனக்கு இது 3 வகையாக கிடைக்கும். முட்டைக்கைங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் விதைக்கு எடுத்துக்கிறாங்க. இது வந்து பொடி, இதுவும் மார்க்கெட்டுக்கு போயிடுது. அது வந்து நல்ல கிழங்கும், இதுவும் இதுவும் வந்து இதுவும் மார்க்கெட்டு போயிடும். இது வந்து 2 வகையாக போயிடும். இது ஒரு ரகம், ரகம் இது ஒரு ரகம். அப்போ கிழங்கு வந்து சின்னது பெருசு எப்படி இருந்தாலும் வியாபாரம் ஆகிடும். வியாபாரம் ஆகிடும், ஆனால் தரம் மட்டும் முன்ன பின்ன. ஆமாம், இது ஒரு ரேட் போவோம், அது ஒரு ரேட் போவோம். தரமான கிழங்குக்கு மட்டும்தான் மதிப்பு. இது வந்து தரமான கிழங்கு. இது உனக்கு இது மொத்தமே இது மாதிரி இருந்துச்சுன்னா விற்காது. தரமான கிழங்குகள் வந்து இது வந்து 5 1 இல்லை 6 1 தான் பொடி வரும். 6 மூட்டை நல்ல கிழங்கு வந்தனா 1 மூட்டை பொடி வரும். அப்போ உனக்கு வந்து 100 மூட்டை வரும்போது எவ்வளோ வந்துடும் போது உனக்கு அதிகபட்சம் ஒரு 5-10-5 மூட்டைக்குள்ளே தான் வரும். அப்போ உனக்கு வந்துடும். ஆனால் மொத்தமே இது மாதிரி இருந்துச்சுனா அது விற்காது, மார்க்கெட்டில் போகாது. மொத்தம் பொடியாக இருக்கக்கூடாது. மார்க்கெட் கொண்டு போக சொல்ல தரம் பிரித்து தான் இது மூணுமா? இங்கே நிலத்துலேயே பிரிச்சுருவாங்க. வியாபாரிங்க வருவாங்க இங்கே, அவங்களே வந்து வெட்டுவாங்க. வெட்டுறதுக்கான கூலியை நம்ம தான் கொடுக்கணும். அவங்க ஆள் அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. 1 மூட்டை 1000 பொண்ணாளுக்கு 150 ரூபா, 1 ஏக்கர் வெட்டுறதுக்கு ஆணாளுக்கு 20 ஆள், 500 ரூபா ஒரு ஆள் கணக்கு போட்டு 10,000 வாங்கிடுவாங்க நம்மகிட்ட. எல்லாமே நம்ம காசு தான், அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு 3 வகையாக பிரிச்சுருவாங்க. பிரித்து பிடிக்கங்க தனி, நல்ல கைங்க தனி. பிடிச்சி மூட்டை பண்ணி எடுத்து வச்சு போயிடுவாங்க. மூட்டை போட்டு இடம் போட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க, அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓ, ரைட் ரைட். நமக்கு வந்து காசு அவங்களே கொடுத்துட்டு நம்ம எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. சிலர் எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல. நான் இங்கே எங்கள் சொந்தக்காரே 2 வியாபாரி இருக்காங்க. நான் அவங்க கையில் ஃபோன் பண்ணால் வருவாங்க, வந்து பார்த்துட்டு
மார்க்கெட் இந்த ரேட் இருக்குது அப்படின்னாங்க. இல்லை எனக்கு கட்டுப்படி ஆகுதுன்னா அவங்ககிட்ட கொடுப்பேன், கட்டுப்படி ஆகணும்னு ஒரு வியாபாரி வர சொல்லுவேன், அவர் கட்டுப்படியாக கேட்டார்னா அவர்கிட்ட கொடுப்பேன், இதில் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்க கொடுத்துட்ருவோம். ரெண்டு நாம் ரெண்டு மூணு வியாபாரி தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கேன், ரெண்டு பேருமே கரெக்டான நம்பிக்கையான ஆளுங்க. இப்போது நம்மளோட நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து விதைக்கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உங்களால் கொடுக்க முடியுமா? அந்த அவங்க கேட்குற டைமில் என்கிட்ட இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னு சொன்னால் நான் வியாபாரி நம்பர் தரேன், அவங்ககிட்ட வாங்கிங்க. ஓகே. அவங்க இப்போ எனக்கே வந்து வியாபாரியோட பேர் ரெண்டு பேருமே முருங்க தாங்க, ஒருத்தர் ஆறுமுகம், மூணு வியாபாரி வராங்க. சரிங்க. மூணு பேருமே ஒரே ஒரு கதை, மூணு பேரும் சொந்தக்காரங்க தான் எல்லாமே. சரிங்க சார். இதில் என்னன்னாங்க, ஒரு பயிர் வைக்கிறீங்கன்னா அந்த நிலத்திலேயே எடுத்து அந்த நிலத்தில் வந்தீங்க, அந்த விதை போடக்கூடாதுங்க. ஓ, நீங்கள் இப்போ நான் இது வந்து இப்போ வண்டல் மண்ணுன்னு வச்சிங்களேன், நான் இந்த மண்ணை எடுத்து திரும்பி அதே நிலத்தில் போடாதம்மா, பக்கத்து நிலத்தில் செம்மண் நிலத்துலேருந்து வாங்கி நம்ம போட்டோம்னா அது வந்து கூட மகசூல் கிடைக்குங்க. ரைட் ரைட் ரைட். என்றைக்குமே அதை மாற்று பயிர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இதே ஓட்டி ஓட்டிட்டு போடக்கூடாது, நெல் வயல் வச்சுருந்து அதை அறுதுவோட்டி பண்ணிவிட்டு தாளடியில் நீங்கள் ஓட்டி போட்டிங்கன்னா மகசூல் கூட கிடைக்கும். அதே போல் கிழங்கு போட்டு நீங்கள் நெல் வச்சிங்கன்னா அப்போ இன்னும் அது நெல் மகசூல் கூட கிடைக்கும். மாற்றுப்பயிர் வச்சு மாற்றுப்பயிர் மூலமாக மகசூல் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக. ஆனால் நீங்கள் கிழங்கே போட்டு கிழங்கே போடக்கூடாது. அதே சமயத்தில் புதியாக வச்சுருந்து கிழங்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து வேறு இடங்கள் நோய், இந்த வாடல் நோய் பிரச்சனை வருங்க. ஆனால் நெல் இதில் வச்சுட்டு வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும், செலவு உங்களுக்கு குறையும். நெல் வயல் வச்சு போடுறது தான் நமக்கு சிறந்தது இதில். சரிங்க சரி. ஆனால் இதில் நீங்கள் ஒரு சிலர் அதெல்லாம் எங்கெங்கே ஓட்டி நான் போடுறது, நெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் அப்படியே போடுவேன் சொல்லிட்டு ஓட்டி ஓட்டி போடுவாங்க, அவங்களால அந்த ஈல்டுக்கு கொண்டு வர முடியாதுங்க. அதுக்கு செலவு கூட ஆகும். இப்போ நான் 1 லட்சம் செலவு பண்ணுறேன், அவர் 1.5 லட்சம் செலவு பண்ணுவார், அவருக்கு என்ன லாபம் வரப்போகுது? ரைட் ரைட் ரைட். அது குறைஞ்சிடும். அது ஓகே. கரெக்டாக முறையாக பண்ணுன்னா அதே போல கேப் வைக்கணும். ஒரு நிலத்தை வந்து ஒரு 3 மாதம் கேப் விட்டாதான் மட்டும்தான் அதோட நமக்கு கிடைக்கும். ஆமாம். எல்லாமே அப்படியே லோட் லோட்டாக பண்ணினே இருந்தோம்னா அப்புறம் அதுக்கு எப்படி ஓய்வு எப்படி தேவை? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நிலத்துக்கு ஓய்வு தேவைங்க, நம்மள மாதிரி தான் நிலமும், அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். இது இது செடி வந்துப்பா, இது 3 மாதம் முடிஞ்சு இப்போ 4வது மாதம். இது இது செடி, இது 4வது மாதம். ஆமாம். இது 2 ரகம்னு சொன்னேன் இல்லையா, இது 1 ரகம் இருக்கு பாருப்பா. இது பச்சை பச்சை செம்பு. இன்னொரு ரகம், அது ஒரு சிலர் வந்து தனியாக பிரித்து தனித்தனி ரகமாக செய்வாங்க. நான் இதில் ஒரு மட்டும் வந்து மாறி இருக்கு, நான் பெரும்பாலும் பச்சை ரகம் தான் போடுவேன். முதல்ல தொழு வரம் போகிறது, தொழு வரம் முன்னாடி போகும்போது உனக்கு இடைவெளி 2 மாதம் கிடைக்குன்னு சொன்னேன், இடைவெளி இல்லையா. அந்த இடைவெளி டைமில் வந்து நான் தக்கப்பூண்டு விரைச்சி அதை நல்லா மடக்கி ஒழுகி விட்டுருக்கேன். இதுதான் தக்கப்பூண்டு, இது வந்து இந்த பூக்கம் பருவத்தில் ஓட்டிடணும். நீங்கள் முத்து விட்டீங்கன்னு சொன்னால் இதை விதையை உருவாயிடுச்சுன்னா இது நமக்கு களையாயிடும். களையாயிடும். கரெக்ட் கரெக்ட். களையாயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுனா நல்லது செய்ய போய் தீமையில் மாட்டிக்குப்போம். இது இந்த பார்த்து இப்போ விதை வைக்குது, இந்த பக்குவத்தில் ஓட்டிட்டிங்கன்னா இது முத்தாமல் நமக்கு உரமாயிடும். முத்திட்டுன்னு சொன்னால் இது நமக்கு களையாக யூஸ் ஆகிடும். அப்போ களையாக போயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பின நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி வேட்டி பண்ணிக்கணும். அது ரைட். இப்போ மண்ணு பார்த்தீங்கன்னா இது நல்லா போல போல பண்ணு இருக்கும் சார். மண் இப்படி கையிலே எவ்வளோ வருது பாருப்பா. நீ இதே மண்ணில் மற்ற நோண்ட முடியாது. இது வந்து தக்கப்பூண்டு வந்து நான் 45 நாளில் மடக்கி உழவி விட்டுருக்கேன். இப்போ உழவி விட்டு இப்போ இன்றைக்கி 15 நாள் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு மக்கியிருக்கோம். அது இடையில் களை வந்திருக்குது. இதை இப்போ இந்த வாரத்தில் உழவு போட்டுருவேன். ரைட் ரைட் ரைட். உழவு போட்டு இப்போ அடுத்த மாதம் வந்து நான் 4 ரகம்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வெட்டுறதுன்னு. இப்போ இது அதுக்கு அடுத்த மாதம் அறுவடை, இது விவசாயம் வந்து ஆரம்பிக்க போனதுல. ரைட் ரைட் ரைட். இப்போ தொழு உரம் அடிச்சு விட்டு கார்த்திகை மாதம் வர மாதிரி நடவு அப்போ பண்ணுறதுக்காக இது இப்போ தயார் நிலையில் இருக்குது. இந்த இடம் 1 ஏக்கர். நான் செடிக்கு வந்து அவங்க கொடுக்குற உயிர் உரங்கள் நிறைய யூஸ் பண்ணுறேன். சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு அசோஸ்பயர்லாம் பேசிய பாக்டீரியா சூடமோனஸ் மைக்ரோரெடிலாம் அவங்க கொடுக்குறாங்க எனக்கு. தோட்டக்கலையில் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க. ரைட் சார். அவங்க அது கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே வசதியாக இருக்குது. வேற நோய்க்கு அது சூடமோனஸ்லாம் போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது உனக்கு. நான் அது வரதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட கேட்டு வாங்கி போட்டுருவேன், இல்லை முன்னாடி ஸ்டாக் வரும்போது நான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு பிறகு போய் கேட்க முடியாது. அந்த நேரத்தில் அவங்க இல்லைங்க ஸ்டாக் இல்லைன்னு வாங்க. ரைட் ரைட். நம்ம அந்த அப்புறம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மருந்து கடை தான் போகணும். நம்ம கிடைக்கும் போது வாங்கி வச்சிருந்தோம்னா நம்ம கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கி வச்சு நான் வந்து முன்னாடி போட்டுருவோம். இப்போ அவங்க ஏறக்குறைய அவங்க எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டிருக்கேன். அதை கேட்டு நான் அதை மாதிரி செஞ்சுக்கிறேன். சரிங்க. வேளாண்மை துறை எனக்கு உதவிகரமாக இருக்காங்க. ஓகே. இது வந்து தக்கப்பூண்டு அவங்க தான் கொடுத்தாங்க. ஆஃபீஸில் தான் மானிய விலையில் தான் வாங்கினேன். வெளியில் வாங்கினேன் ரேட்டு கூட. மானிய விலையில் எனக்கு 60 ரூபான்னு கொடுத்தாங்க. 60 கிலோ 60 ரூபா கிலோ 60 ரூபான்னு வெளியில்
கிளியில் 100 ரூபா 90 ரூபான்னு விற்கிறாங்க. 100 அரசாங்கம் கொடுக்கும்போதே வாங்கி மடைக்கு உழவி வச்சுருக்கேன். இல்லை நான் சொல்லாமல் விட்டு இருந்தேன்னா கரமாக தான் இருந்திருக்கும், இன்னும் 2 பில்லு ஏறி இருக்கும், கரெக்ட் வேஸ்ட்டாக போயிருக்கும். இது இப்போ மண் இது மண் பரிசோதனை எடுத்து வச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். அது வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உரம் என்ன பண்ணுவோம் அதை செஞ்சுக்கலாம். சரிங்க, சரி. மண் வளத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஆமாம், மண் வந்து மிருகத்தது இது. ரைட். நான் பண்டைய கால முறை இது, இப்போ யாரும் செய்யறது கிடையாது. 100க்கு 10 பேர் செய்கிறாங்க. இது புயதியில் யாரும் இது வரைக்கும் செஞ்சுதான் எனக்கு தெரியல, நான் புதுசாக செய்கிறேன் இப்போ. ரைட் சார், ரைட். எல்லாமே வயலுக்கு தான், சேட உழவுக்கு தான் பண்ணுவாங்க. புயதிக்கு நான் பண்ணியிருக்கேன் புதுசாக, எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணான்னு தெரியல, நாம பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்போ இது பாருங்க, இந்த இலை வந்து ஒரு லைட்டாக இது தெரியுது இல்லையா? ஆமாம், மஞ்சள் கலரில். ஆ, இது வந்து சத்து பார்த்தா குறைபாடு. இந்த வேர் இலைங்க வழி இது வந்து தண்ணி சரியாக பண்ணாமல் தான் இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இந்த இதை நீங்கள் போக்குன்னு சொன்னால், நான் சொன்னது சூடமோனஸ் அசோஸ்பைர்லாம் பேசப்பெக்ட் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு வராதுங்க. இது இப்போ இந்த இலையை பாருங்கள், இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இது வந்து அது வந்து தண்ணி சரியாக போகாமடும், அந்த அந்த உயிர் ஓரம்லாம் அதில் படாமடும். இப்போ இந்த இடம் வந்து இது வந்து தண்ணி பாஞ்சு உயிர் ஓரங்கிறது, இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள், பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆமாம். இது எத்தனை நாளில் அறுவடை பண்ண போகிறீங்க? இப்போ இது 100 நாள் தான் ஆகுது. 100 50 நாள் இன்னும் 2 மாதம் குறைஞ்சபட்சம் வேணும். இப்போ இது வர டைமில் ரேட் கூட போகும், அதனால் நான் கொஞ்சம் கூட முன்னாடி பண்ணிடுவேன். சரி, நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ காட்டு ஓரம் பயிர் பண்ணுறாங்கல்ல? ஆமாம். அப்போது பன்னி தொல்லை இதுக்கெல்லாம் இருக்குமா? இது எலி தொல்லை, பன்னி தொல்லை, மாடு ஆடு எதையும் மேயாதுங்க. எந்த ஒரு நம்ம இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் அந்த காட்டு ஓரம் பண்ணினா இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த தண்ணிலாம் வந்ததுன்னா இன்னும் நல்லா காட்டு ஓரம் பண்ணுறோம். என்னை விட மகசூல் கூட எடுக்கிறாங்க. நான் 150 மூட்டை எடுக்கிறேன், அவங்க 200 மூட்டை எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர், அவங்களுக்கு நல்லா காட்டு ஓரம் தான். அந்த தழையை நிறைய எவ்வளோ வருதோ அது நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி காட்டு பண்ணி மானு இந்த எலி தொல்லை இதில் அறவே கிடையாதுங்க. இந்த பயிர் வச்சு பக்கத்தில் நீங்கள் நெல் வயல் வச்சுனா கூட எலி தொல்லை இருக்காது. ஏன்னா இது தொடர்ச்சியாக நீங்கள் அந்த நெல்லையே வச்சுனா தான் உனக்கு அதுக்கு உணவு இருக்கும்போது அங்கே இருக்கும். அது நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கும்போது உணவு இல்லாத போது வெளியே போயிடும். கரெக்ட். உங்களுக்கு வந்து அப்போ எலி தொல்லை இருக்காது. நான் என் பக்கத்தில் நான் வயல் வச்சுருக்கேன், நான் எலிக்கு இது வரைக்கும் என் நிலத்தில் அவ்வளோ பாதிப்பு இல்லைங்க. இது வந்து எலிக்கு தொல்லை இல்லாத இது, பாதுகாப்புக்கு எதுவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லைங்க. யாரும் அதை அதே சமயத்தில் யாரும் இதை திருடினு போகவும் முடியாது. கரெக்ட். விலங்கும் வந்து சேதாரம் கிடையாது. இதில் ஒன்று நோய் பூச்சி, இது ரெண்டு மட்டும்தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ரைட். மற்றபடி இது ஒன்றும் செலவு கிடையாதுங்க இதில். அதுக்கடுத்து இப்போ இது இது என்ன பண்ணோம்னா, இது இப்போ இது வச்சுட்டோன்னே இது அறுவடை முடிச்சோடனே இது அப்படியே நெல் வச்சுட்ருவேன். அதை நெல் அப்படியே முடிஞ்சோடனே அப்படி நம்ம கைங்க தான் மாற்று பேர். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ இது பாருங்க, இது அறுவடை முடிச்சது தான். இப்போ இது வந்து 5வது மாதம் அறுவடை பண்ணேன். இப்போ 4 மாதம் அதில் 4 மாதம் கரமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நெல் வைக்கலான் போது அப்போ தண்ணி எனக்கு தண்ணி பற்றக்குறை வறட்சியாக தான் இருந்துச்சு. தண்ணி வறட்சியாக இருக்கும்போது நான் அதை வந்து நடவு பண்ண முடியாது இல்லையா, நடவு பண்ணிவிட்டால் மற்ற பயிரை காப்பாற்ற முடியாது. கரெக்ட். அங்கே கழுங்கு இருந்ததெல்லாம் அந்த கழுங்கு இறச்சிட்டு இருந்தோம். அதனால் இப்போ அந்த டைமில் எனக்கு குறைஞ்ச தண்ணி வச்சு தக்கப்பூண்டு வரைச்சி விட்டுருந்தேன். தக்கப்பூண்டு வச்சு விட்டுருந்தா அப்போ வந்து எனக்கு தண்ணி இல்லாத டைமில் மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் அதை பண்ணிக்கிறேன். ரைட். தண்ணி இருந்ததுன்னா நான் நெல் அப்போ வச்சுருப்பேன், நெல் இல்லை. அப்போ அந்த குறுகிய கால குறைந்த தண்ணி வச்சு என்ன பண்ணான்னா, அப்போ யோசனை பண்ணி தான் நான் முள்ளங்கி கொஞ்சம் போட்டிருக்கேன். அந்த முள்ளங்கி வந்து 40 நாள் தான் எனக்கு, அது இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வச்சு எனக்கு உதிரி வருமானமாக அது கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர். முள்ளங்கி போட்டிருக்கேன் அது. முள்ளங்கி வந்து வீரிய ரகம்பா, இது இங்க கிடைச்சது, இது வாங்கி வந்து போட்டேன். இப்ப தண்ணி குறைவா இருக்கும்போது நான் இது சரி, இது வேற எதுவும் பயிர் வச்சு வருமானம் பார்க்க முடியாது. எனக்கு குறுகிய காலத்துல ஒரு 40 நாளைக்கு இந்த செலவுக்கு என்ன பண்றதுன்னா, நான் மொத்தமே மொத்தம் போட்டு எனக்கு மாதம் வருமானம் எல்லாம் போயிடு இல்லையா, அந்த வருமானத்துக்கோசரம் இது முள்ளங்கி போட்டேன். இதுல இப்ப 45 நாளாவது, அறுவடைக்கு நாளை மறுநாள் பண்ணலாம். எவ்வளவு தரமா இருக்கு நமக்கு, இது சும்மா பார்க்க போனால் ஒரு டன் ஆச்சுன்னா 25,000 ரூபாய் கிடைக்கும் நமக்கு. தாராளமாக தாராளம். 25,000 கிடைச்சுன்னா நம்ம செலவு என்ன, நான் இது வரைக்கும் ஒரு 5,000 ரூபாய் பண்ணியிருப்பேன். உழவு போட்ட உழவுக்கும் களை வெட்டுற எடுக்கிறது மட்டும்தான். வித ஒரு 1,500 ரூபாய், 5,000 ரூபாய் இருக்கும். இப்போ அறுவடைக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவாச்சுனா ஒரு மாதத்தில் 20,000 ரூபாய் தாராளமாக லாபம் எடுக்கலாம் அதில். 20,000 இல்லைனா கூட 25,000 கிடைக்குதுன்னா எனக்கு அதில் 10,000 ரூபாய் செலவு போயிட்டால் கூட 15,000 ரூபாய் நிகர லாபம். சூப்பர் சார். இது வந்து இதுதான் உபரி வருமானம். ஓகே. அந்த பயிர் நீண்ட நாள் பயிர் பண்ணும்போது இடைவெளியில் இது பண்ணுற பயிர் இது. நல்லது, நல்லது. வரப்பு ஓரங்களில் வந்து கொடி வகை நடுக்கலாம். கொடி வகை பாகல், புடலை, இது எல்லாம் அது மாதிரி நட்டுட்டோம்னா
நம்ம வீட்டுக்கான காய்கறி நம்ம வாங்க வேண்டிய தேவை இருக்காது. சூப்பர் சார். இது ஏன்னா 6 மாத பயிர் இல்லையா, 6 மாத பயிர் மாதிரி நம்ம சுற்றி வரும்போது காய்கறி வந்துடும் நமக்கு. எங்கள் வரப்ப சுற்றி பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்கும், வயலை சுற்றி போட்டோம்னா அதுக்கு எங்களுக்கு தேவையான கிடச்சிரும். நம்ம குடிமன வரையும் எதுவுமே மண்டிக்கு போகாமல் நம்ம வீட்டுக்கே தேவையானதை செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பொருளாதாரம் சேமிப்பாகும். ரைட் சார், ரைட், சூப்பர் சார். எல்லாமே நம்ம கடை ஏறி போகணும்னு நினைக்கக்கூடாது. குடிமன வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம செஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாம், நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டு விளையிறது ஏறது நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் வீட்டு தேவையான இப்போ கீரை இருக்குது, காய் இருக்குது, குடி வைக்க அந்த பக்கம் இருக்குது, இடையில் பாருங்கள் மக்காச்சோளம் போட்டிருக்கேன், அந்த ஒரு செடி இல்லாத இடத்துல நம்ம வீட்டுக்கு தின்பண்ணுறதுக்கான தேவை இருக்குது. ரைட் சார். இப்போது வரப்போகிறவங்களில் வந்து ஃபுல்லாக வந்து தென்னை மரம் வாழை மரம்லாம் வச்சுருக்கிறீங்க, அதோட நிழல் வந்து இதை பாதிக்காதா? இது நிழலை பாதிக்காதுப்பா. நீங்கள் பாரு அந்த அந்த பக்கம் இருக்க வெயில் இருக்கிறதுக்கும் அந்த நிழல் இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா நிழலான இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்குமா இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப வெயிலும் தேவையில்லை, அந்த நிழலும் வெயிலும் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நிழலாம் வளரும். இன்னும் கேட்டால் தென்னை தோப்பில் இது போடலாம். அது என்ன பயிராக பண்ணலாம், இது கூடு பயிராக பண்ணலாம். என்ன ஒன்னா தென்னை வந்து அவங்க வந்து சிக்கி எடுத்துடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீழ் மட்டையெல்லாம் வீழாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வீந்தா நெஸ்ட் வரும், அது வீழாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க உங்களுக்கு நிழலில் பாரு எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க, செடியும் தரமாக இருக்கும், அதனால நிழலெல்லாம் பாதிக்காது. உரம் சொன்னேன் இல்லையா, இதோ அந்த இலைக்கு இந்த இலைக்கு வித்தியாசம் பார்ப்பான். இது வேற, இது வேற தோட்டம். இதோ இதை பாரு, இதை வந்து மஞ்சள் கலர் ஆகுது பாரு. இப்போ இது தேவைன்னு அர்த்தம். இது இப்போ நம்ம தேவைன்னா பசி எடுக்குதுன்னா நம்ம சாப்பிட போகிறோம் இல்லையா, இப்போ அது நமக்கு சாப்பாடு கேட்குது. இது இந்த டைம் தான் இது. இப்போ நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா இது அது அதை ஒரு வாரத்தில் இது அப்படியே கரும் பச்சை கலராக மாறிடும். ரைட் ரைட் ரைட். அப்போ இந்த மாதிரி மாறிச்சுன்னா உனக்கு அது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தேவை இருக்குது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. தண்ணி தேவைனாலும் வாடும். ரைட்டு. இப்படி மாறும். அப்போ நம்ம இல்லை இப்படி மாறிடும், இப்படி மாறிடும். அப்போ நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா இப்படி ஆகிடும். அதே போல் வந்து உரம் தேவைன்னா பச்சை கலரில் மாறும், க்ரீன் பச்சையில் மாறும். அதை நம்ம கொடுத்தோம்னா கரும் பச்சையாக மாறிடும். இதை பக்கத்து எல்லாம் தெரியுது பாரு, இந்த கலரில் மாறிடும். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே பொதுவாக கேட்குற ஒரு விஷயம் வந்து விவசாயம் வந்து லாபமாக நஷ்டமா? லாபம்தான்ப்பா. லாபம்னு சொன்னால் பருவம் அறிந்து பயிர் செய்யணும், பருவம் அறிந்து பயிர் செய்யணும், அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நானும் பயிர் வச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா வராது. மழை காலத்தில் என்ன பயிர் வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த இடைவெளி அந்த அந்த நம்ம கரெக்டாக ஊகிக்கணும், மார்க்கெட்டு இன்றைக்கி என்ன மார்க்கெட்டுக்கு அந்த தேவை புரிஞ்சுக்கணும், அந்த தேவைக்கு புரிஞ்சுக்கணும், அந்த நேரத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இப்போ விலையை வைக்கிற டைமில் எல்லாரும் போடுறான்றதும் நம்ம போடக்கூடாது. ரைட் ரைட் ரைட். விலை விற்கலன்னு சொல்லிட்டு விட்டுறவும் கூடாது. நம்ம பாக நம்ம என்னவோ கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக லாபம் தான்ப்பா. லாபம் இல்லாமல் இல்லை, லாபம் இல்லாமல் போதுன்னா அவங்க சரியாக பராமரிக்கலாம்னு அர்த்தம். ரைட் ரைட். அவங்க தப்பு. ஏதோ ஒரு டைமில் வந்து 10ல் ஒரு டைமில் வந்து இயற்கையால் பாதிக்கலாம், அப்போ வந்து தவிர்க்க முடியாது எல்லாரும் விவசாயத்தையும் கண்டிப்பாக. ஆனால் கரெக்டாக நிர்வாகம் பண்ணி மெயின்டைன் பண்ணால் விவசாயம் லாபம்தான். லாபம்தான். நான் அதனால தான் இன்றைக்கி என் பிள்ளைங்கள இன்றைக்கி நல்லா படிக்க வைக்கிறேன். பையன் பிஎஸ்சி அக்ரி தேர்ட் இயர், பொண்ணு வந்து பிடெக்கு ஏஐடிஎஸ். நான் எல்லாமே இந்த விவசாயத்தில் சம்பாதிச்சது தான். நான் வந்து வேறு எந்த தொழிலும் செய்யலை, விவசாயம் தான். லாபம் தான், ஆனால் உழைக்கணும் கரெக்டாக. நான் 24 ஹவர்ஸ் நிலத்தில் தான் இருப்பேன். ஏன்னா இங்கே சேப்பங்கிழங்க பொறுத்தவரை இப்போ பார்த்தா வதங்காது, ஒரு 2 மணி நேரம் வெயில் ஜோராக காஞ்சிச்சுன்னா அப்படியே வதங்கத்துரும். நான் அங்கேயிருந்து தண்ணி இறைப்பேன். ரைட் ரைட். நம்ம போல எங்கேயோ சுற்றிட்டோம் வெள்ளையும் சொல்லியும் போயிட்டு சுற்றிட்டு இருந்தால் லாபகரம் கிடையாது. நம்ம நிலத்தை கரெக்டாக பார்த்தா லாபம் தான். சார், இப்போது இதுக்கு வந்து பாசன முறை வந்து தரை வழியாக பாசனம் நல்லா இருக்குமா, இல்லை சொட்டு நீர் போடலாமா, இல்லை வந்து தெளிப்பு பாசனம் பண்ணலாமா இருக்கு? இது வந்து சொட்டு நீர் பாசனம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் எனக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை இல்லை, கூடி மழை வரைக்கும் தண்ணி பற்றாக்குறை இல்லை. அது வந்து இன்னும் எனக்கு சொட்டு நீர் போடுற அளவுக்கு நான் வடிவம் அமைக்கல. ஆனால் எங்கள் அக்ரி சொல்லிட்டு இருக்காரு எங்கள் வேளாண் அலுவலர் சொட்டு நீர் போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஏற்கனவே வந்து நான் வந்து தெளிப்பு நீர் பாசனம் வாங்கிட்டேன் பைப்பு, அது 5 வருஷம் கிடைச்சாதான் மாற முடியும்ட்டாங்க எனக்கு. நான் அடுத்த வருஷத்தில் நான் சொட்டு நீர் பாசனம் மாறலான்னு இருக்கேன். இருக்குது. ஆனால் லாபம் அதுதான் சொல்கிறாங்க, நான் இன்ன வரைக்கும் நான் அது பார்க்கல. ஆனால் அது மாறதுக்கான தண்ணி இருக்குன்றீங்களே, அப்புறம் ஏன் சொட்டு நீருக்கு போகிறீங்க? தண்ணி இருக்குன்னு சொன்னால் நம்ம தேவைக்கு மீறி எடுத்துட்டோம்னா எத்தனை நாளைக்கு வந்துடும் நிலம் விவசாயம்? நம்ம பூமி நிலத்தடி நீர் மன்றது தேவைக்கு எடுத்தால் குறையும் இல்லை. இப்போ நான் 50,000 லிட்டர் ஒரு நாளைக்கு எடுக்கிறேன்னா சொட்டு நீர் போகும்போது 20,000 லிட்டர் ஆகுது. ஆமாம். 30,000 லிட்டர் சேர்த்து வச்சுன்னா நாள் கூடும் இல்லை? ரைட் ரைட் ரைட். அதுதான் வாங்கி அது சேமிப்பு தான் பாருங்க. ஓகே சார், நல்லது சார், நல்லது. ஓகே.
இது வந்து அறுவடைக்கு தயாரான தோட்டம். இப்போ இதுல இருந்து அப்படியே வதங்கு போட்டோம்னா செடி பூரா மாஞ்சிரும், அப்படி அறுவடை பண்ண வேண்டியதான். இப்போ இது வந்து 5 மாசம் ஃபுல்லா வதங்க விட்டு தான் புடுங்கணும். பச்சையா இருக்க சொல்ல புடுங்கிறது இல்லையா? அப்ப வேற அதிகம் இருக்கு இல்லையா? வேற எடுக்க முடிய காய்ங்க, நான் உங்களுக்கு வேற ஒண்ணு காமிக்கிறேன். ரைட் ரைட். இது வந்து இப்போ 5 மாசம் முடிஞ்சது, 6 மாசம் தொடங்குச்சு. இப்போ இதுல இருந்து வதங்க போட வேண்டியது அவ்வளவுதான். இது அறுவடை தயாரிக்கும். இவ்வளவு உயரம் வளரும் பாய்ங்க, கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் உயரம் இருக்கு, வளரும். இப்போ நம்ம வதங்க விட்டு எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல சேப்பங்கிழங்கு, இப்போ வதங்க விட்டு எடுக்கிறதுனால என்ன யூஸ் நமக்கு? இப்போ இதாக இருக்குது, இப்போ இது வந்து இப்போ தண்டு வளர்ந்துருக்கு. இப்போ தண்டு நீர் வடியே வடியதுக்கு எப்படி 20 நாள் ஆகும்? இது தண்டு சுருங்கிட்டு நம்ம தான் கழுங்கு வந்து சைனிங்காக ஒரு உருண்டையாக ஆகும். இப்போ வந்து இது தண்டு சத்து போல தண்டு தான் வச்சிருக்கு. இப்போ தண்டு வந்து வதங்கிறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். ஓ, அப்ப 20 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த தண்டு தோட்டம் வந்து சும்மா லைட்டா தான் இருக்கு செடி. இந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வெட்டும் போது நமக்கு கழுங்கு நல்லா சைனிங்கா கிடைக்கும், வேறு இருக்காது, அப்ப ஈஸியா இருக்கு எடுக்குது. இப்ப வெட்டினீங்கன்னா நீங்க தண்டு தான் பெருசா இருக்கும், கழுங்கு இன்னும் இதுவா இருக்காது, முதிர்ச்சி அடையல. முதிர்ச்சி அடையல. ரைட் ரைட். ஓகே, நான் உனக்கு இப்ப வெட்டினா என்ன பாதிப்புனு சொல்றேன், வேற வேர் வரும், அதை காமிக்கிறேன். சரிங்க சரிங்க. ஒரு சிலது வராது, ஒரு ரகத்துல இது ஒரு ரகத்துல வரும். இது வந்துருக்கு. இப்ப இதை நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாரு. உடைக்கிறோம். இப்போ இது வந்து நீங்கள் வதம் விட்டோம்னா அந்த வேர்லாம் இருக்காமல் இருக்கும். இப்போ இதுதான் கழுங்கு தான் இதெல்லாம். அப்போ வந்து வேர் இருக்காது நம்ம வதங்க போட்டோம்னா. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்பா, ராகலாம் பிரிப்பாங்க. இப்போ ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1-2 கிலோ கிழங்கு கிடைக்குமா? 1 கிலோ 1.5 கிலோ கிடைக்கும். 2 கிலோ வராது, அவ்வளோதான் கிடைக்கும். இந்த மாதிரி பிரிப்பாங்க. நான் உங்ககிட்ட அங்கே காமிச்சேன் இல்லையா வெதை கிழங்கு? ஆமாம் ஆமாம். அது வந்து நீர் வற்றி இதுவாக இருக்கும், இது பண்ணும் வந்து அறுவடைக்கு வரும்போது கொஞ்சம் பெருசாகும். இதுதான் கிழங்கு. இது இது வரைக்கும் பாரு, இது கிழங்கு தான். வேறெல்லாம் எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு ஆகிடும்பா கிழங்கு, இந்த அளவுக்கு ஆகிடும் கிழங்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. சேப்பங்கிழங்கை வந்து ஆரம்பத்திலிருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம விவசாயி துரை அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற தோட்டம் தான். இன்னும் ஒரு 20-30 நாளுக்குள்ளே இது அறுவடை பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட உயரத்துக்கு இருக்குங்க இந்த சேப்பங்கிழங்கு செடி. இதில் கொடுத்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது வந்து இந்த தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துரை அவர்களோட விவசாயியோட நம்பர் வந்து இந்த வீடியோவோட லிங்கில் கீழே கொடுக்குறேன். அவர்கிட்ட டயல் பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை வந்து அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விதைக்கிழங்கு வேணும்னாலும் வந்து அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் விதைக்கிழங்கு வாங்கி நீங்கள் வந்து சேப்பங்கிழங்கு விவசாயம் பண்ணலாங்க. விவசாயம் பண்ணிவிட்டு எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற கவலை உங்களுக்கு வேணாம். வியாபாரியோட நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட லிங்கில் நான் கீழே கொடுக்குறேன். அவரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிழங்கு வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விதைக்கிழங்கு வேணும்னாலும் வந்து வியாபாரிகிட்ட வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் விளை வச்ச சேப்பங்கிழங்கு வந்து கொண்டு வந்து வியாபாரிகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அலைய வேண்டிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் கால் பண்ணால் போதும், உங்களோட தோட்டத்தை தேடி வந்து வியாபாரியே வந்து சேப்பங்கிழங்கு வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொடுத்த தகவல்கள் அனைத்தும் வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்ததோட வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.